வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கைபேசி உலகம். மகாபாரதத்துல பீஷ்மர் மாதிரி ஒரு பலம் பொருந்திய நபர் கௌரவர்கள் பக்கம் இருந்து கூட அவங்க தோத்ததுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணத்தை தான் இன்னைக்கு இந்த கதை மூலமா நம்ம பார்க்க போறோம். இந்த கதை பீஷ்மரோட 5 தங்க அம்புகளை பத்திய கதை. மகாபாரத போர்ல தொடர்ந்து கௌரவர்கள் தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதனால துரியோதனனுக்கு பயங்கர கோபம். ஒரு நாள் நைட்டு அவர் பீஷ்மர் கிட்ட போயிட்டு, நீங்க பாண்டவர்கள் மீது ரொம்ப அன்பு வச்சிருக்கிறதுனால உங்களுடைய முழுமையான பலத்தினை இந்த போர்ல நீங்க வெளிப்படுத்தல, அதனாலதான் நமக்கு தொடர்ந்து தோல்வி ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த தோல்விக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு கோபம் அடைஞ்சு கத்துறான். பீஷ்மர் எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணியோ அதை துரியோதனால புரிஞ்சுக்க முடியல. நீங்க ஒரு ராஜ துரோகி, நீங்க இந்த ராஜ்யத்துக்கு துரோகம் செய்றீங்க அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறான். இதனால பீஷ்மர் ரொம்பவே கோபம் அடைஞ்சு ஒரு 5 தங்க அம்புகளை எடுத்து அந்த தங்க அம்புகளை மந்திரிக்க ஆரம்பிக்கிறாரு. நாளை நடக்க போற போர்ல இந்த 5 அம்புகளையும் நான் பயன்படுத்தி பாண்டவர்களை வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்களிக்கிறாரு. அவரை இவ்வளவு சொல்லியும் துரியோதனனுக்கு பீஷ்மர் மேல நம்பிக்கை வரல. ஏன்னா பீஷ்மர் பாண்டவர்கள் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அது துரியோதனனுக்கும் தெரியும். அதனால வந்து அவர் மேல நம்பிக்கை இல்லாம அந்த அம்புகள் எல்லாம் என்கிட்ட கொடுங்க, அதை பாதுகாப்பா நான் வச்சுக்கிறேன், நாளைக்கு காலையில அதை உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 அம்புகளையும் எடுத்துட்டு போயிடும். அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கு போனீங்க அப்படின்னா, இந்த போர்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாண்டவர்கள் கொஞ்ச காலம் காட்டுல தங்கியிருந்தாங்க இல்லையா. அப்ப பாண்டவர்கள் தங்கியிருந்த இடத்துக்கு எதிரில ஒரு குளத்துக்கு அருகில துரியோதனன் ஒரு முகாம் அமைச்சிருந்தான். அந்த குளத்துல அவன் குளிக்கும் போது மேல் உலகத்துல இருந்து கந்தவர்கள் எல்லாம் கீழே வராங்க. அவங்களை இவன் அவமானப்படுத்தி பேச அவங்க ரெண்டு பேருக்கும் போர் வருது. இந்த போர்ல துரியோதனனை காக்கிறதுக்காக அர்ஜுனன் போரிடுறான். என்னதான் அவங்களுக்குள்ள பகை இருந்தாலும் தன்னுடைய அண்ணன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அர்ஜுனன் துரியோதனனை காப்பாத்துறான். இதனால துரியோதனனுக்கு ரொம்ப ரொம்ப அவமானமா ஆயிடுது. என்னதான் இருந்தாலும் ஒரு சத்திரியன் அப்படிங்கறதுனால தனக்கு உதவி செஞ்ச அர்ஜுனனுக்கு கைமாறா என்ன வரம் வேணும்னு கேளு அப்படின்னு சொல்றான். ஆனா அர்ஜுனன் அதை மறுத்து தனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படிங்கறத தேவையான நேரத்துல நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த போர் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இரவு தான் துரியோதனன் பீஷ்மர் கிட்ட இருந்து அந்த அம்புகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கான். கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட போய் அந்த வரத்தை பத்தி நினைவுபடுத்துறாரு. நீ இப்ப போய் துரியோதனன் கிட்ட அன்னைக்கு உதவி செஞ்சதுக்கு வரம் கேட்க சொன்னல, அந்த வரத்தை நான் இப்ப கேக்குறேன், அந்த 5 அம்புகளையும் எனக்கு வரமா கொடு அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுனனும் கிருஷ்ணர் சொன்ன மாதிரியே துரியோதனன் கிட்ட போயிட்டு அந்த 5 தங்க அம்புகளையும் வரமா கேட்கிறான். துரியோதனனுக்கு என்ன பண்றதுனே தெரியல, பயங்கர அதிர்ச்சி. ஆனாலும் அவன் ஒரு சத்திரியன் அப்படிங்கறதுனால கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேணும் அப்படிங்கறதுக்காக அந்த 5 அம்புகளையும் அர்ஜுனன் கிட்ட கொடுத்துடுறான். இப்ப துரியோதனனுக்கு பயங்கர கோபம். இதை கண்டிப்பா பீஷ்மர் தான் சொல்லிருக்கணும், வேற யாருக்கும் இது தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுறான். அதுக்கப்புறம் அர்ஜுனன் கிட்ட கேக்குறான், இந்த அம்புகை என்கிட்ட இருக்கிறத உனக்கு சொன்னது யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அர்ஜுனன் வேற யாரு சொல்லுவா, கிருஷ்ணரை தவிர அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் துரியோதனன் மறுபடியும் பீஷ்மர் கிட்ட போயிட்டு, எனக்கு மறுபடியும் ஒரு 5 அம்புகளை தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். பீஷ்மர் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே, உங்ககிட்ட கொடுத்ததை நீ பாதுகாப்பா வச்சுக்கல, அதனால இதெல்லாம் என்னால சாத்தியமே இல்லை, என்னால பண்ண முடியாது, இதை ஒரே ஒரு முறை மட்டும்தான் பெற முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. பஞ்ச பாண்டவர்களை இவங்க வெல்ல முடியாம போனதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு ஒரு கிளை கதைகள் சொல்லுது. இந்த மாதிரி மகாபாரதத்தில் வர பல குட்டி குட்டி கதைகள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.